இது வரைக்கும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற சோ பட்டன் நோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தினம் தினம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும். ரீடா பிரியா 1966 ஆண்டின் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் ஆவார். இவர் கோவா மாநிலத்தை சேர்ந்தவர். 1943 ஆண்டில் பிறந்த இவர் மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். ரைடா பிரியாவும் ஒரு மருத்துவர் ஆவார். இவர் அதே ஆண்டில் மிஸ் மும்பையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா ராய் 1994 ஆண்டின் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1973 ஆண்டில் கர்நாடக மாநிலத்தில் மங்களூர் என்ற பகுதியில் பிறந்தார். 1997 ஆண்டில் மணிரத்னம் இயக்கிய இருவர் என்ற படத்தில் தமிழ் திரைப்படத்திற்கு அறிமுகமானார். தனது 21 வயதில் உலக அழகி பட்டத்தை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. டயானா ஹைடன் 1997 ஆண்டின் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹைதராபாத்தை சேர்ந்த இவர் 1973 பிறந்தார். டயானா ஹைடன் தனது 24 வயதில் உலக அழகி பட்டத்தை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. யுக்தா முகி 1999 ஆண்டின் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெங்களூரை சேர்ந்த இவர் தமிழில் அஜித் ஜோதிகா நடிப்பில் வெளியான பூவெல்லாம் முன்வாசம் படத்தில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா சோப்ரா 2000 ஆண்டில் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பீகார் மாநிலத்தின் ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் 1983 ஆண்டில் பிறந்தார். பிரியங்கா சோப்ரா விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் என்ற திரைப்படத்தின் மூலமாக திரையுலகிற்கு அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனுஷி சில்லர் 2017 ஆண்டின் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் 1997 ஆண்டில் பிறந்துள்ளார். தனது 20 வயதில் சீனாவில் சன்னியா நகரில் நடைபெற்ற போட்டியில் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2017 ஆண்டின் ஃபெமினா மிஸ் இந்தியாவாக மனுஷி செல்லர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் மிஸ் மெக்சிகோ என்ற போட்டியில் ரன்னர் பட்டமும் மிஸ் இங்கிலாந்து போட்டியில் 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.